ஸ்டேஜ்ல ஏறி புட்வொர்க் பண்றப்ப எதில இருக்க ஒரு குத்து குத்து அத வாங்கி மறுபடியும் ஸ்டாமினாட தரத்துக்குதுல அப்படி செஞ்சு கெழிச்சு இத்தனை வருஷமாக நின்னுக்குறோம். என்ன பொறுத்தவரை திரவிடியன் ஸ்டாக் ஆட்சிக்கு வந்து 54 வருஷம் ஆச்சு. வாங்க வாங்க வந்துருவீங்களே, என்ன நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? என்ன வெற்றி சார், தமிழ்நாட்டுல ஈவேரா சொன்ன முட்டாள்கள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக செய்யறதெல்லாம் சரி நிறுத்தமா? இந்த கோணிச்சாக்கு தூக்கி தோல்ல போட்டு கோயில் கோயிலா தங்கம் எடுக்கிற வேலை நடந்தது, இப்ப கோர்ட்டு நிறுத்தி இருக்கு. அனாவசியமா இந்து கோவிலை அழிக்கிறதுக்காக இறங்க கூடாது, அரசு கோவிலை கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு அறநிலையத்துறை அதிகாரி கூட வேலை செய்யல அப்படின்னு ராஜா சொல்லல, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனா கோவில்ல அரசாங்கம் தலையிட கூடாது. இப்பதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு, ஏய் உண்டியல பார்த்தா அள்ளிண்டு போல் தரிசனமா மேல மேல போயிட்டு வாங்க. அறநிலையத்துறையில ஒரு டிக்கெட்டுக்கு 5 ரூபா தான், ஆனா இவன் ஸ்பெஷல் தரிசனம் சாமியை கிட்ட கூட்டு போய் காட்டுறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு 500 ரூபா வாங்குறான். எவ்வளவு அசுர கூட்டம், முழு ஹிந்து விரோத செயல், மக்களை திருட்டிய ஒவ்வொரு அதிகாரியா பொறுக்கி எடுத்து நடவடிக்கை எடுக்க நிர்பந்தம் பண்ண ராஜாவால முடியும். தமிழ்நாடு காஷ்மீர் ஆயிடும் சார். சார் புரிஞ்சு போச்சு சார், உங்க கட்சிக்கு டொனேஷன் வேணும் அவ்வளவுதானே? அவங்க என் மேல கேஸ் போட்டு எங்க வேணாலும் தமிழ்நாடு போறான், போய் கேஸ் போடட்டும். வக்கீல் சார் கேஸ் எடுத்துக்கங்க. எப்பவுமே இந்த சினிமாவில் இருக்கிற ஹிந்து விரோதிகள் ராஜராஜ சோழனையும் விட மாட்டேங்கிறான், ராஜாவையும் விட மாட்டேங்கிறான். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதரா. ஆனா நீங்க ஆலயத்துக்குள்ள ஹிந்துக்களுடைய வழிபாட்டு உரிமையில தலையிட்டா நடக்கிறது வேற என்று இந்த அறநிலையத்துறை அசுர கூட்டத்திற்கு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறேன். இவர் பெரிய வின்சென்ட் சர்ச்சில் ஹிட்லர் கிட்ட இருந்து தேசத்தை எப்படி காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்காரு. அவன் சச்சில, இவன் வெறும் எச்சில. வன்னியர் குல சத்திரியர்களுக்கும் ஏன் உனக்கு இந்த வேலை? வன்னியர் குல சத்திரியர்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் சண்டை மூட்டி just wanted to say one thing to you போடா விஷத் பைய. அதன் மூலம் மதம் மாற்றம் பண்ணணுங்கிற தீய நோக்கத்தோடு தான் வேண்டும் என்றே இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டுகிறேன். நான் என்ன சொல்றேன், கேலண்டரே வைக்காதேங்கிறேன். நான் என்ன சொல்றேன், கேலண்டரே வைக்காதேங்கிறேன். அந்த மகாலட்சுமி கேலண்டர் should be removed. Understand? அட கொண்டாய் டைட்டானிக் மாதிரி ஜுராசிக் பார்க் பகுதி படகல் பார்க் பகுதி அந்த வைன்ஸ் அப் போகடா பேட் பாய்ஸ் புரியடா உங்களுக்கு. ஹலோ, நான் வர்த்தமல்ல வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? சக்கரை பொங்கத்திங்கிற உங்க சாமிக்கு இவ்வளவு கோவம் வந்தா, சாராயம் குடிக்கிற எங்க சாமிக்கு எவ்வளவு கோவம் வரும்? பாரத் மாதா கி ஜெய். அதையே சொல்லிட்டு இருக்கேன், அதுன்னு உங்க அம்மா பேர் என்னடா இதை எப்படி யூஸ் பண்றது? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.